அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிசார பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய குருவால் உங்களுக்கு யோகம் அடிக்க காத்திருக்கின்றது. சிம்ம ராசி நேயர்களே, கடந்த 3 மாதங்களுக்கு முன்பதாக உங்களுக்கு எதுல எடுத்தாலும் நிறைய ஸ்ட்ரகிளிங் இருந்திருக்கும். குறிப்பா வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேன்சல் 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 கேன்சல். அப்புறம் எந்த ப்ரோக்ராம் எடுத்தாலும் கேன்சல் ஆகும். அல்லது வந்து ஒரு ஜாப் ஒத்துன்னு இருப்பீங்க, ஒரு ஆர்டர் எடுத்திருப்பீங்க, அது கேன்சல் ஆகும். ஏதோ ஒரு விஷயம், அது வந்து அப்ரூவலா இருக்கலாம், லோனா இருக்கலாம், எனி ஒன் ஜாபா இருக்கலாம், ஆர்டரா இருக்கலாம், ஏதோ ஒரு எதை எடுத்தாலும் தடைகள் தடைகள் தடைகள். சோ இந்த மாதிரி இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இனி வரும் காலங்கள் நல்ல காலமாக உங்களுக்கு அமைய இருக்கின்றது. சிம்ம ராசி நேயர்களே, அதிசாரம் பெறுகின்ற இந்த குரு சிம்ம ராசிக்கு அரிய நற்பலன்களை தர இருக்கின்றார். என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அவர் தருகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் பிசினஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பிசினஸ் செக்டர், தொழில்துறை, தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகம் ஆகட்டும், பிசினஸ் ஆகட்டும், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், உங்களுடைய தொழில் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், சிம்ம ராசி நேயர்களே, தொழில்துறையை பொறுத்தவரையில உங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்திருக்கும். ஆனால் இந்த நிலை மாறி வரவோடு லாபம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த அதிசார குரு உங்களுக்கு பெற்றுத்தருகிறார். குரு பகவான் 7வது பார்வையாக, சமசப்த பார்வையாக உங்க சிம்ம ராசியை பார்க்கிறதுனால உங்க தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், உங்களுடைய வரவு செலவுகள் அதிகரிக்கும், உங்களுக்கு தொழில இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகள் அல்லது தொழில எதிரிகள், சோ அது அல்லது உங்க தொழில இருந்து வரக்கூடிய வம்பு வழக்குகள், கேஸ், கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்டது, போலீஸ் கேஸ் சம்பந்தப்பட்டது, அல்லது ஆர்குமெண்ட் சம்பந்தப்பட்டது, அல்லது வந்து சொத்து சம்பந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது, சோ இந்த மாதிரி உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், தொழில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், கடன் சுமைகள், சிம்மராசிக்கு கடன் சுமைகள் ஒரு பெருசாக இருக்கா, நீங்க அதை பத்தி கவலையப்பட மாட்டீங்க. எனக்கு ஒரு 10 கோடி ரூபா இருக்கிற மாதிரி இருக்கட்டும், கொடுத்துக்கலாம், அப்புறம் மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்னு கவலையே பட மாட்டீங்க. சோ உங்களுக்கு சிம்மராசிக்கு இருந்தக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இதெல்லாமே கூட குறைவதற்கான வாய்ப்பை இந்த அதிசார குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். சோ சிம்ம ராசியை பொறுத்தவரையில பிசினஸ் நல்லபடியா இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிம்ம ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை தனியார் வேலையானாலும் சரிதான், அல்லது கவர்மெண்ட் வேலை ஆனாலும் சரிதான், வெளிநாட்டு வேலை ஆனாலும் சரிதான், சிம்ம ராசியை பொறுத்தவரை இடமாற்றங்கள் இருந்திருக்கும், இடமாற்றங்கள் அவசியமான ஒன்றாக இருந்திருக்கும். அது உங்களுக்கு நீங்க தேவையில்லை, விருப்பப்படவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த வேலை வாய்ப்புல ஒரு சில ஸ்ட்ரகிளிங் இருந்திருக்கும். அந்த ஸ்ட்ரகிளிங் இந்த அதிசார குரு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தருகிறார் சிம்ம ராசி நேயர்களே. சோ நீங்க வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், அந்த அதிகாரிகளுடைய தொந்தரவா இருக்கலாம், அல்லது கூட வேலை செய்யக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கலாம், உங்களை பத்தின பேட் ரிப்போர்ட்டா இருக்கலாம், சோ இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் ஜாபை பொறுத்தவரை கொஞ்சம் கேர்ஃபுல்லா கொண்டு போங்க. ஆனாலுமே கூட அதிசார குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. அதுக்கு அடுத்தபடியா ஃபேமிலி, ஃபேமிலியில ஸ்பெசிபிக்கா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சோ இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே சிம்ம ராசி நேயர்களே நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். தொழில்துறைய இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய மனக்கசப்புகள் விலகும். ஓகேவா? சோ அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல இருந்தால் கூட டிஃபரன்ஸ், அது மன சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஆகலாம், மனசு கஷ்டங்கள் ஆகலாம், அப்படி ஏதேனும் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் விலகி சோ பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்றா இணைவதற்கு, மீண்டும் குடும்பம் பண்றதுக்கான வாய்ப்புகள், தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. சோ இதாவது வந்து இந்த அதிசார குரு உங்களுக்கு செய்து கொடுக்கிறார் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.